அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு அக்டோபர் 19 தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி 17513 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நேரம் 7:36. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்சைடு ஓப்பனிங், அதாவது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு ஓப்பன் இருக்க வாய்ப்பு. இன்னும் 2 மணி நேரம் வர்த்தகம் இருக்குது, துவங்குது இருக்குது, ஆனால் வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை சொல்கிறோம். அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நேற்றைய வர்த்தகத்தோட ஹை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை கடந்து நிலை பெறுவது தான் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆரம்பமாகுதோ அந்த ஆரம்பமான விலைக்கு கீழே சந்தை இருந்தும் அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ், அதாவது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள பிணைப்பு, அதாவது நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 17500 இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து 40000 இருக்குது. அப்படின்னா நிஃப்டியை விட 2.25x சொல்லுவாங்க, 2.5 மடங்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நிஃப்டி வந்துட்டு ஒரு 50 புள்ளிகள் பாசிட்டிவ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கம்பல்சரி 125 புள்ளிகள் இருக்க வேண்டும். இப்போது நிஃப்டி ப்ளஸ் 50 புள்ளி, நிஃப்டி 50 இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு -50 அப்படின்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ நிஃப்டி பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி நெகட்டிவ், அப்போ என்ன ஆகும், இழுபறி ஆட்டமாக வால்டைல்குள்ளே மார்க்கெட்டை கொண்டு போயிடும். அப்போது இதுவே அப்படியே மாற்றி பேங்க் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ப்ளஸ், பேங்க் நிஃப்டி வந்துட்டு -10 புள்ளி, அந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பலமாகவும் நிஃப்டி வந்து பலவீனமாகவும் இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி அமையக்கூடாது. இன்றைக்கி அந்த மாதிரியில் அமைஞ்சால் மார்க்கெட் வால்டைலுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போது அதுக்குள்ளே நீங்கள் பிரேக் அவுட், அப்போ எஸ்டர்டி ஹைக்கு மேலே இருக்கிற பிரேக் அவுட்டோட இம்பேக்டெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுரு. இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக், இப்போ நம்ம தேர்ந்தெடுத்த 17500 கால், அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் மார்க்கெட்டோட நிகழ்வு, மார்க்கெட் எங்கெங்கே இருக்கும்போது என்னென்ன ரேட் இருப்பாங்க அப்படிங்கிறத ஆப்ஷனுடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும். இது ஃப்ரெஷ் ப்ரீமியத்துக்கு காலையில் ஒரு 10 மணி மட்டும்தான் இம்பேக்டட். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட ரேட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ரீமியம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிலையும் பார்த்திங்கன்னா இந்த மணி ஆப்ஷனில், ஐடிஎம் ஆப்ஷனில் நம்மளுக்கு உண்மை விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ மற்றும் டைம் வேல்யூ இருக்கும். ஓடிஎம்மில் வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ காலையில் ஒரு ஸ்ட்ரைக், இப்போ மார்க்கெட் 17500 இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை பார்க்குறீங்க, அது 50 ரூபாய் இருக்குன்னா ஈவினிங் மார்க்கெட் 17500 இருந்தால் இவங்க 50 ரூபா இருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட 40 ரூபா இருப்பாங்க. அதுதான் ப்ரீமியம் கரைவு அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போது ஹோல்டிங் எடுக்கும்போது நீங்கள் நினச்சிட்டு மார்க்கெட்டை வந்து நீங்கள் நினச்சதுக்கு ஏற்றமாக முடிஞ்சாலும் கூட அந்த ப்ரீமியம் உங்களோட விலையில் இருக்காது. இதனை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது மார்க்கெட் வந்து 17500 கால் நம்மளுக்கு 85 ரூபாய் இப்போ இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 17585 சென்ட்ரால், அதாவது இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து 17486 இப்போ இருக்காங்க. 17585 போனால் 99 புள்ளிகள் ஏறணும். இந்த 99 புள்ளிகளோட ஏற்றத்திற்கு இவங்க 17500 கால் 135 to 140 ரூபா தான் இருப்பாங்க. அப்போது நிஃப்டி 99 ரூபாய் ஏறுச்சுன்னா 17500 கால் 60 ரூபாய் ஏறும். அப்போது ரேஷியோ பாருங்கள், அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறுனா, 100 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ் வந்தால் தான் இவங்க 60 ரூபாய் ஏறுவார்கள். இது நம்மளுக்கு தெரியணும். இதுவே கடந்து ஒரு மதியத்திற்கு மேலே இந்த மாதிரி நிலப்பு இந்த ரேட்டை டச் பண்ணும்போது இது 60 ரூபா கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு 50 ரூபா தான் ஏற்றம் இருக்கும். அப்போ டெல்டா வேல்யூ நம்மளுக்கு டைம் வேல்யூ கரைய கரைய இறங்கிட்டே போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இந்த மணியில் நின்னதுக்கப்புறம் தான், சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே 17500 போட்டு மார்க்கெட்டோட இப்போ வந்து 94 ரூபாய் இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து 17412 இருக்கும்போது, அப்போ 74 புள்ளிகள் கீழே இருக்கும்போது 94 ரூபாயில் இருக்கிறவங்க 130 to 140 ரூபா, அதாவது நிஃப்டி 74 புள்ளி இறங்கினா இவங்க 35 ரூபாய் ஏற்றம் கொடுப்பார்கள். இது ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு 10 மணிக்குள்ளே. அது கொஞ்சம் கடந்த ஒரு 11 மணி 12 மணிங்கும்போது 35 ரூபா கூட இருக்காது, 30 ரூபாயாக கம்மியாகிடும். அதாவது டெல்டா வேல்யூ குறைவாக மாறிவிடும். இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நிஃப்டியோட இது இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு 40300 கால்
நம்மளுக்கு 298 ரூபாய் இப்போ இருக்கிறாங்க. மார்க்கெட் 40,575 இருக்கும்போது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து 40,318 இருக்காங்க. அப்போ 257 புள்ளிகள் ஏற்றத்திற்கு இவங்க 475 ரூபாய் தான் இருப்பார்கள். அப்போ நிஃப்டி 257 பாயிண்ட்ஸ் ஏறுனா இவங்க 177 பாயிண்ட்ஸ் தான் ஏறுகிறார்கள். இதுதான் டெல்டா வேல்யூ. அப்போ பேங்க் நிஃப்டி 257 பாயிண்ட் ஏறுனா இவங்க 177 பாயிண்ட்ஸ் ஏறுவாங்க. இதே 40,300 புட் ஆப்ஷன் 272 ரூபாய் இப்போ இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்துட்டு 40,027 இருக்குது. அப்போ 291 பாயிண்ட்ஸ் இறங்கினால் இவங்க 420 ரூபா இருப்பாங்க. அப்போ 291 இருந்து நம்மளுக்கு 148, அதாவது 291 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி இறங்கினதுக்கு 40,300 புட் 148 ரூபாய் தான் ஏற்றம் அடையும். இதுதான் டெல்டா, அதாவது மார்க்கெட்டுக்கு இவங்க எவ்வளோ ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இதே காமா வேல்யூ அப்படிங்கிறது நிஃப்டியோட ஸ்ட்ரைக் 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வித்தியாசம். அப்போ நம்மளுக்கு 291 புள்ளி இறங்குது அப்படின்னா நம்மளுக்கு 300 ஸ்ட்ரைக், அதாவது 100, 200, 300. அப்போ ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட் இறக்கத்திற்கு இவங்க வந்து ஒரு 10 ரூபா இருக்கிறாங்கன்னா 200 பாயிண்டோட இறக்கத்துக்கு 25 ரூபாய் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட்ஸ்க்கு 10 ரூபாய் தானே, அப்போ 10 + 10 அப்போ எவ்வளோ இருக்கணும், 20 ரூபாய் தான் இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்கிறாங்க, 25 ரூபாய் இருக்காங்க. அந்த 5 ரூபாய் அதிகமாக ஏறி இருக்கு, அதுதான் காமா வேல்யூ. இதே 30 ரூபாய் இருக்கும்போது 45 ரூபாய் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது 10 அடுத்து 25. அப்போது நம்மளுக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு 25னா அடுத்த இம்பேக்டான மூமெண்ட்டுக்கு என்ன ஆகணும். அப்போது நம்மளுக்கு இவங்க என்ன ஆகிறாங்க, இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு கேப்பு 15 புள்ளி, அப்போ இங்கே கேப் எவ்வளோ, 20. அப்போ என்ன ஆகுது, இங்கே காமா வேல்யூ மீண்டும் அதிகமாகுது அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். அப்போது டெல்டானா மொத்தமாக மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்குண்டான ரியாக்ஷன், அதே டோட்டல் ரியாக்ஷனில் நம்ம கழித்து இது வர்றது காமா வேல்யூ, அந்த இன்பிட்வீன் கேப்புக்கு. இதனை ஃபஸ்ட்டு புரிந்து கொண்டு மார்க்கெட் எங்கே இருக்கும்போது எங்கெல்லாம் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆய்வு செய்யணும். இதனை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஹோல்டிங், அதாவது ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஹோல்டிங் எடுக்கிறதே தவிர்த்துடுவீங்க. அப்போது ஏன்னா இந்த மணி ஆப்ஷனே இவ்வளோதான் ரியாக்ஷன் ஆகும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 200 ரூபா போகும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட்டோட ரேஞ்ச் எவ்வளவு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலயமா புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டிக்கு வந்துட்டு நம்மளுக்கு பேர் ஹெஜ் கொடுத்துருக்குறாங்க. பேர் ஹெஜ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைக் நம்மளுக்கு. இது என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு பீச் குதிரை மாதிரி, பீச் குதிரையை நம்ம வந்துட்டு ஃப்ரீடமாக விட்டாலும் கூட அது என்ன ஆகும், அதனுடைய பழக்கத்திற்கு அந்த எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்து இருக்கிற இடத்துக்கே வந்துடும். அதுபோல் பேர்கேஜோட அர்த்தம் என்னென்னா, இது பீச் குதிரை மாதிரி மார்க்கெட் எங்கே போனாலும் அப்போ 17,500 கால் நம்மளுக்கு என்ன இம்பேக்டடோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது 17,400 இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். நேற்று முடிவுற இன்றைக்கி அட்டவணை மாறும்போது அதனுடைய அர்த்தம் மாறும், ஆனால் நேற்று முடிவுற்ற அர்த்தம் படி இதுதான் மார்க்கெட் வந்து 17,400 to 600. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா 40,300 கால், 500 கால், 300 புட், 40,200 புட், 40,000 புட், 40,200 கால், 40,400 கால், அதாவது 40,000 40,500 கால் புட்டை வந்து பக்கம் பக்கமாக கொடுத்து, பக்கம் பக்கம்னா அருகே அருகே கொடுத்துருக்குறாங்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். இது வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டுருக்கும்போது திடீர்னுட்டு சின்ன சின்ன ரோட் பம்ப்ஸை ஒரு 10 அணம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல ஸ்லோவாக இம்பேக்ட் பண்ணி போகணும். அப்போது சஸ்பென்ஷன் குறைவாக இருக்கிற கார் என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறி இறக்க முடியும். இதே சஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கிற கார் என்ன பண்ணணும்னா ஸ்லோ போகாது, அவங்க ஸ்பீட்லேயே அப்படியே போயிடுவாங்க. அப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி வேகம் இருந்தால் இது வந்து எளிதாக கடந்து போயிடும், வேகம் இல்லை ஸ்லோவாக போகுதுன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை அனுபவித்து தான் போகணும். அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட் மிக குறைவாக இருக்க வாய்ப்பாக, அதாவது மூமெண்ட் இருக்கும் ஆனால் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும்.
அப்போ அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாம் தீபாவளி ஆஃபர்ஸ் சிறப்பு சலுகை கொடுத்துருக்குறோம். இந்த எங்களோட கட்டண பயிற்சியில் இணைய விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு இந்த சிறப்பு சலுகையை வந்து பயன்படுத்திக்கலாம். அதனை பற்றி அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபுல் நிறுவனம் மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூட அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இதன் மூலிமாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். நன்றி, வணக்கம்.